வணக்கம். இன்றும் நேற்று நடைபெற்ற தமிழில் மகாநாடு பற்றி வானொலி ஊடாகவும் தொலைக்காட்சி ஊடாகவும் பத்திரிகை ஊடாகவும் அறிந்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சி வந்து கனடாவிலே ஒரு மைற்கல்லாக அமைகிறது. அது எந்த வகையில் என்றால், அதாவது இந்த நாட்டிலே கனடாவிலே தமிழ் கற்பிக்கின்ற நுண்கலை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கான ஒரு மாநாடாக இதை நான் பார்க்கின்றேன். இந்த மாநாட்டிலே நேற்று நடைபெற்ற தொடக்க விழா ஒரு எழுச்சியாக நடைபெற்றது. ஏனென்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கலைப்பூடாதிபதி எல்லாம் வந்திருந்தார்கள். ஈழத்து கிழக்கு பல்கலைக்கழகத்து நடனத்துறை ஆசிரியர்களும் வந்திருந்தார்கள். அதே போன்று அமெரிக்கா, தமிழ்நாடு, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தும் இங்கு பேராளர்கள் வந்திருந்தார்கள். இந்த பேராளர் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கருத்தரங்குகள் மிக செம்மையான முறையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த கருத்தரங்குகளிலே முக்கியமாக தமிழ் மொழியை நாங்கள் எதிர்வருகின்ற 10 ஆண்டுகளிலே எவ்வாறு வேகமாகவும் விரைவாகவும் இந்த நாட்டிலே வளர்த்து செல்லலாம் என்பது பற்றியதாகத்தான் இருந்தது. அந்த வகையிலே புதிய பாடத்திட்டங்கள், அந்த பாடத்திட்டங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், புலம்பெய்ந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த கலையை, இந்த தமிழ் மொழியை எவ்வாறு வளர்க்கலாம் என்பது பற்றியே தான் இந்த கருத்தரங்கு இருந்தது. என்னுடைய தலைப்பு, நான் பேசியது எவ்வாறு நாட்டார் கதைகளை பாடத்திட்டத்திலே வகுப்பறையிலே சேர்த்துக்கொண்டு அதனூடாக எங்களுடைய தமிழ் மொழியை கற்பிக்கலாம் என்ற ஒரு கருத்து அமைய என்னுடைய ஆய்வுரையில் நிகழ்ந்தது. பொதுவாக கலைகளின் ஊடாக எவ்வாறு தமிழ் மொழியை இந்த நாட்டிலே மாணவர்களுக்கு போதிக்கலாம் என்ற ஒரு தீம், அந்த ஒரு கருத்து அமைவிலே அந்த உரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. நான் நினைக்கின்றேன் இந்த மகாநாடு ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகின்றது. எந்த வகையில் என்றால், இந்த நாட்டிலே நுண்கலை கற்பிக்கின்ற, குறிப்பாக நடனம் இசை கற்பிக்கின்ற ஆசிரியர்களிடம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கலை கற்பிக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தால் அத்தனை ஆசிரியர்களும் தமிழிலே தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாடங்களை கற்பிப்பார்களே, ஆனால் நிச்சயமாக இந்த புலம்பெய்ந்த நாட்டிலே பெரியதொரு புரட்சியை உருவாக்கலாம். அவர்கள் நினைத்தால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை தமிழிலே புலமை பெற செய்யலாம். ஏனென்றால் இந்த நுண்கலை பயிலின்ற மாணவர்கள் ஆசிரியரிடம் மிக பயபக்தியாக அந்த கலைகளை பயில்கின்றார்கள். அவர்கள் தமிழ் மொழியை ஒரு கருவியாக கொள்வார்களே, ஆனால் நிச்சயமாக இந்த நாட்டிலே இளைய தலைமுறையினர் தமிழ் மொழியிலே ஆற்றல் உள்ளவராகவும் அவர்களுடைய தலைமுறை தமிழை எடுத்துச் செல்வதாக அமையும் என்ற ஒரு கருத்து இந்த மாநாட்டிலே தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துரைக்கப்பட்டது என்ற செய்தியை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கியதற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.